ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னாக்கா, கருணக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், இது ரொம்ப டேஸ்டானது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய குழம்பு தான் இது. ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு நான் என்ன சொல்லித்தரப்போகிறேன்னா, கருணக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியானது இது. அதுக்கு முதல்ல வந்து அதுக்கு தேவையான பொருள் வந்து கருணக்கிழங்கு, பூண்டு, மஞ்சள் தூள், அப்புறமா நான் 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் வேணும் நமக்கு. காரம் நிறைய வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் மீடியமாக தான் போடுறேன், நிறைய போடலை. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வேணும் நமக்கு. புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வேணும். நான் இந்த வெங்காயம் தக்காளிலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கருணக்கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்து நல்லா தோல் சீவிட்டு இந்த குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். கருணக்கிழங்கு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அப்போ தான் இது வந்து நல்லா ஊறும். உப்பெல்லாம் நல்லா இந்த கிழங்குல போய் நல்லா ஊறிடும். இதை ஒரு 2 விசில் வச்சா போதும். வச்சுட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். நம்ம வந்து குழம்புல போடும்போது இந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம். இந்த கிழங்கு மட்டும் நம்ம எடுத்துனா போதும். இப்போ நாங்கள் இந்த இது தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணாதீங்க, ஏன்னா அதை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிங்கன்னா தோல் வந்து தனியாக வந்துடும், நம்ம தனியாக எடுத்துடலாம், அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது நான் ஒரு ஒரு தக்காளியும் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் புளி வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது சும்மா ஒரு நெல்லிக்காய் அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன், பெரிய நெல்லிக்காய் அளவு. இதை கொஞ்சம் லேசாக வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம தேவையான ஒரு 2 டம்ளர் தண்ணியில் இதை போட்டு ஊற வச்சுடுவோம். இந்த புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கிறதுனால நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். சில புளிங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது வேணால் நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். இது நிறைய புளியாக இருக்குது, புளிப்புத்தன்மை நிறைய இருக்கிறதுனால கம்மியாக தான் நான் எடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி தாளிக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். நம்ம இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 4 டீஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன். நம்ம காரக்குழம்புக்கு வந்து எப்பவுமே எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது சாம்பாருக்கு தான் கம்மியாக தாளிப்போம். இதில் கடுகு போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன். கொஞ்சம் சீரகம், அப்புறம் வெந்தயம். பொரிஞ்சதும் நம்ம வந்து கருவேப்பிலையும் வெங்காயமும் இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர் வர அளவுக்கு கொஞ்சம் வதக்கணும். ரொம்ப டீப் ஃப்ரை வேண்டாம், ஆனால் கொஞ்சம் நல்லா வதங்கினா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா வதக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் ஆகும் இது வதங்குறதுக்கு. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பூண்டை போட்டுப்போம். பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
கொலஸ்ட்ரால்லாம் ஹார்ட் அட்டாக்கு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வராமல் இருக்கும். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதில் நிறைய இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் இருக்குது, அதனால் ரொம்ப உடம்பு நல்லது. இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். காரக்குழம்புக்கு வந்து எப்போவுமே தக்காளி வந்து நல்ல பழமான தக்காளியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே சமையலுக்கு வந்து நம்ம நல்ல பழுத்த தக்காளி யூஸ் பண்ணாக்கா அதனோடய டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட், நல்ல தனி தான் அதோடய டேஸ்ட்டு. இப்போ வர தக்காளிலாம் நமக்கு அந்தளவு பழமாலாம் கிடைக்க மாட்டேங்குது, கலர் மட்டும்தான் சிவப்பு கலராக இருக்குது, ஆனால் பழமாக இல்லை, காயாக தான் இருக்குது, அதனால் டேஸ்ட்டு என்ன தான் பண்ணாலும் நல்லா வரமாட்டேங்குது. இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் வேணும்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம், உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். குழம்புக்கு தேவையான உப்பு போடலாம் நம்ம. பழமாக இருந்தால் சீக்கிரமாக வதங்கிடும், இது கொஞ்சம் லேசாக காயாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை கொஞ்சம் மூடி வச்சோம்னா ஒரு 2 மினிட்ஸ் விட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். அது ஆனால் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். நம்ம இந்தமாதிரி மூடி வச்சுட்டு இப்போ வேறு ஏதாவது வேலை பார்க்கலான்னு போனாக்கா இது அப்படியே அடி பிடிச்சிடும், வேஸ்ட்டாக போயிடும் உங்களுக்கு எல்லாமே. அதனால் சும்மா ஜஸ்ட்டு பக்கத்துலேயே நில்லுங்க, ஒரு 2 நிமிஷம் கழித்து அது வெந்துடும் நல்லா. இது நல்லா தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் வரும் உங்களுக்கு, இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கும் குழம்பு. நான் எப்போவுமே தக்காளிக்கு புளிக்கு பதில் வந்து நான் தக்காளி தான் நிறைய யூஸ் பண்ணுவேன். தக்காளி உடம்புக்கு ரொம்ப நல்லது புளியை விட. புளி வந்து அல்சரை உண்டு பண்ணவங்களுக்கு வயிறு புண்ணை வந்து ஜாஸ்தி ஆக்கிடும், அதனால் தக்காளி ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகட்டும், பாருங்கள் எவ்வளோ நல்லா அப்படியே நல்லா வெந்துச்சு பாருங்கள் மூடி வச்ச உடனே. இது அடிக்கடி பார்த்துட்டே பார்த்துட்டு தொழை விடணும், இல்லைன்னு வச்சுங்க அது அப்படியே அடி பிடிச்சிடும், அப்புறம் குழம்பு வந்து கசப்பாயிடும், அடி பிடிச்சிச்சு நான் தீஞ்சு போயிடுச்சு, தீஞ்செல்லாம் போகக்கூடாது. பாருங்கள் நல்லா நல்லா மசிஞ்சிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு தக்காளி. நம்ம இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளும் அந்த மஞ்சத்தூளும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு சும்மா ஒரு வதக்கு வதக்கணும், அந்த சூடுலேயே அது கொஞ்சம் நல்லா வெந்துடும் உங்களுக்கு, இல்லைன்னா மிளகாத்தூள் வேகத்துக்கு ரொம்ப லேட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். சும்மா ஒரு 2 வதக்கு வதக்கிட்டேன். இப்போது நம்ம புளி தண்ணிக்கு கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். காரக்குழம்பு வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்கக்கூடாது, மீடியமாக இருந்தால் தான் வந்து ரொம்ப கட்டியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது நம்மளால், மீடியமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட. இது நல்லா ஒரு 2 கொதி வரட்டும்,
நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு மிளகாத்தூள் புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான் சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம், காரம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம், உப்பும் கம்மியாக இருக்குது. இதை மூடி வைப்போம், ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். குழம்பு வந்து நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கருணக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம். கருணக்கிழங்கு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால தான் நான் வந்து தனியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்பவும் வேக வச்சோம்னாக்கா நம்ம அது ரொம்ப மசிஞ்சு போயிடும், அப்படியே கூழ் கூடாயிடும். அதனால் மீடியமாக தான் வேக வைக்கணும். இதில் ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா இதில் இருக்க உப்பு காரம் புளிப்புலாம் இதில் நல்லா ஊறிடும் இந்த கருணக்கிழங்குல. நம்ம இது மதியானம் வச்சுட்டு நைட் சாப்பிட்டோம் இல்லை அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போவே சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ஊறாமல் இருக்கும். இது இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு இதில் இருக்க எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நிறுத்திடலாம். அடிக்கடி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். எந்த ஒரு சமையல் பண்ணும்போதும் நம்ம குழம்பெல்லாம் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் நம்ம சமைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். இது நல்லா கொதிக்கட்டும், இது மூடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா சுண்டிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு நான் வந்து இப்போ இந்த தூள் வந்து வெந்தயமும் சீரகமும் தனித்தனியாக எடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து நான் நிழல்லே காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து ஒரு டீஸ்பூன் நம்ம போட்டுப்போம். போட்டுட்டு சும்மா ஒரு கலர் கலரிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடியாகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது இது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், குழம்பு எவ்வளோ நல்லா வந்திருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கவே நிறைய சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.